நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது அஞ்சலர்ந்த ரோஜா மலர் போன்ற அழகிய முகமும், மீனை போன்ற காந்த ஈர்ப்பிசை கண்களையும், வசீகரமான தோற்றப்பொலிவை தன்னகத்தை உடையவரும், பரதம் குச்சுப்புடி உள்ளிட்ட பாரம்பரிய நாட்டிய கலைகளை முறைப்படி கற்றுணர்ந்த நாட்டிய தாரகையும், தாய்மொழி தமிழாயினும் தெலுகு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களில் அத்திரை உலக முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் தனது தேர்ந்த நாட்டியம் மற்றும் நடிப்பால் பலம் வந்தவரும், இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது என்ற மனம் கவர் பாடல் இடம்பெற்ற வல்லவன் ஒருவன் திரைப்பட தாராவாகட்டும், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என்ற மனதை ஊடுருவும் பாடல் இடம்பெற்ற இரு வல்லவர்கள் திரைப்பட ராணியாகட்டும், ராஜ ராஜஸ்ரீ ராணி வந்தாள் என்ற மனதை கொள்ளை கொள்ளும் பாடல் இடம்பெற்ற ஊட்டி வரை உறவு ரதி பாரதியாகட்டும், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் என்ற துள்ளிசை பாடல் இடம்பெற்ற குடியிருந்த கோயில் திரைப்பட பஞ்சாபி நடன வங்கையாகட்டும், இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எவர் கிரீன் சூப்பர் ஹிட் பாடல்கள் மட்டுமல்ல, அத்திரைப்படங்கள் மூலம் நாட்டிய நடிப்பால் ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றவரும், திரைத்துறையின் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்த போதே திரைத்துறையிலிருந்து முற்றிலும் விலகி திருமண வாழ்வில் தன்னை மகிழ்ச்சிகரமாக ஈடுபடுத்தி கொண்டு பொருளாதார கல்வியில் இளங்கலை முதுகலை என பட்ட படிப்புகளை நன்கு கற்று தேர்ந்து பெற்றதுடன் அமெரிக்காவின் மிக பெரும் கல்வி நிறுவனத்தில் பொருளாதார அதிகாரியாக பணிபுரிந்தவரும், 50 ஆண்டுகள் ஆயினும் இன்றும் திரை ரசிகர்களின் மனதில் மறையாமல் நீங்கா இடம் பிடித்து நிலை பெற்று வாழ்ந்து வரும் அம்மா எல். விஜயலட்சுமி அவர்களை பற்றித்தான். 1943 மே மாதம் 5ஆம் தேதி தமிழகத்தின் தென் மாவட்டமான திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்ட லக்ஷ்மணன் மற்றும் காந்திமதி தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி விஜயலட்சுமி ஆவார். இவருடன் சகோதரர் ஒருவரும் உடன் பிறந்தவராவார். தந்தை லக்ஷ்மணன் ஆனவர் இந்திய இராணுவத்துறையில் கணக்காளராக பணிபுரிந்து வந்தமையால் அடிக்கடி இடமாறுதல்கள் நடைபெறுவதுண்டு. இதன் அடிப்படையில் தமிழை தாய்மொழியாக கொண்டு நெல்லை மாவட்டத்தில் பிறந்த விஜயலட்சுமியானவர் குழந்தை பருவத்திலேயே தனது தந்தையின் பணி நிமித்தம் காரணமாக குடும்பத்துடன் மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகருக்கு இடம்பெயர்ந்தார். இவ்வாறு பெற்றோரின் பேரன்பினாலும் உடன் பிறந்தவரின் பாச பிணைப்பினாலும் வளர்ந்த விஜயலட்சுமி அவர்களை தாயார் காந்திமதி அம்மாளின் சங்கீதமும் வீணை இசையும் ஆட்கொண்டது என்றே கூற வேண்டும். ஆம், 5 வயதை விஜயலட்சுமி அடியெடுத்து வைத்த வேளையில் தாயார் காந்திமதி அவர்கள் வீணையை இசைத்துக் கொண்டே சங்கீதம் பாட, அதை கேட்டு குழந்தை விஜயலட்சுமி ஆட, இதை கண்ட தந்தை லக்ஷ்மணன் அவர்கள் குழந்தைக்கு இயற்கையிலேயே மேலிட்ட கலையார்வத்தை கண்டு நன்கு மெச்சினார். இதன் அடிப்படையில் தாயார் பாடிய பாடலின் அர்த்தத்தை குழந்தை விஜயலட்சுமிக்கு புரியும் வண்ணம் நன்கு எடுத்துரைத்தார் தந்தை. இதன் பேரில் தாயார் தந்தையாருமே குழந்தை விஜயலட்சுமிக்கு முதல் கலை உலக குருவாகினர். இதன் பின்னர் தங்களது செல்ல மகளின் கலையார்வத்தை நன்கு வளர்க்கும் பொருட்டு புனே நகரின் பிரபல நாட்டிய குரு சுகுமாரன் பிள்ளையிடம் இணைத்தும் விட்டனர். இவ்வாறு பாரம்பரிய கலைகளை முழு ஈடுபாட்டுடன் கற்க ஆரம்பித்த விஜயலட்சுமியின் நாட்டிய அரங்கேற்றம் 9வது வயதில் புனே நகரின் கவர்னர் மற்றும் பிரபலங்கள் தலைமையில் இனிதே நடந்தேறியது. இதன் பின்னர் தனது செல்ல மகளின் நாட்டிய கலையார்வத்தை இன்னும் மெருகேற்ற நினைத்த தந்தையானவர் பணியிட மாறுதல் வேண்டி தமிழகத்தின் தலைநகராம் சென்னைக்கு குடும்பத்துடன் இடம்பெயர்ந்தார். அவ்வண்ணமே பிரபல கலையுலக நாட்டிய குரு வழுவூர் ராமையா பிள்ளையிடம் நாட்டிய நுணுக்கங்களை நன்கு கற்று தேர தங்கள் மகள் விஜயலட்சுமியை இணைத்து விட்டனர் பெற்றோர். இதன் அடிப்படையில் விஜயலட்சுமிக்கு அறிமுகமான சக நாட்டிய மாணவிதான் பிரபல திரைக்கலைஞர் ஏ.வி. சரோஜா ஆவார். மயில் நடனத்தில் மிகுந்த நாட்டமுடைய விஜயலட்சுமியின் நாட்டிய அரங்கேற்றம் சென்னை ரசிக ரஞ்சனி சபாவில் சுமார் 3 மணி நேரம் பிரபல இயக்குனர் சாந்தாராம் தலைமையில் இனிதே நடந்தேறியது.
இதன் பேரில் தமிழ் திரையுலகத்தின் பால் நன்கு ஈர்க்கப்பட்ட விஜயலட்சுமி அவர்கள் தனது நாட்டிய தோழி ஈவி சரோஜாவுடன் இணைந்து 1955 விஜயா ஃபில்ம்ஸ் தயாரிப்பில் ஏஎஸ்ஏ சாமி கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் கே ஆர் ராமசாமி, ஜெமினி கணேசன், ராஜசுலோச்சனா, எம் என் ராஜம் நடிப்பில் வெளியான நீதிபதி என்ற திரைப்படத்தின் மூலம் நாட்டிய மங்கையாக தனது 12 வயதில் அறிமுகமாக்கினார். இதன் பின்னர் பாரம்பரிய நாட்டிய துறையில் நன்கு கவனம் செலுத்தி எண்ணற்ற நாட்டிய மேடைகளை கண்ட விஜயலட்சுமியை தேடி மீண்டும் சில ஆண்டுகள் கழித்து திரை வாய்ப்புகள் நாடி வந்தன. இதன் அடிப்படையில் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் ஆர்.எஸ். மனோகர், தேவிகா நடிப்பில் வெளியான பாஞ்சாலி என்ற திரைப்படத்தில் 2வது நாயகியாக விஜயலட்சுமி அறிமுகமானார். இவ்வேளையில்தான் தெலுங்கு திரையுலகால் ஈர்க்கப்பட்ட விஜயலட்சுமி அவர்கள் கைகலா, சத்திய நாராயணா, ஜமுனா நடிப்பில் வெளியான சிப்பாயி கூத்துரு என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகிலும் அறிமுகமானார். இவ்வாறு தமிழ் தெலுங்கு மொழி திரைப்படங்களில் அறிமுக நாயகியாக தனது நாட்டியத்தாலும் நடிப்பாலும் முத்திரை பதித்து வந்த அம்மா விஜயலட்சுமி அவர்கள் சந்திரபாபுவுடன் இணைந்து கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்தில் செவ்வந்தியாக, சத்தியனுடன் ஆளுக்கொரு வீடு, தேசிய விருது வென்ற பாதை தெரியுது பார் என்ற திரைப்படத்தில் கே விஜயனுடன் இணைந்து கதையின் நாயகியாக சிறப்பித்திருப்பார். எம் பி ஸ்ரீனிவாசன் இசையில் ஜெயகாந்தன் பாடல் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி அவர்களின் வசீகர குரலில் இடம்பெற்ற தென்னங்கீற்று ஊஞ்சலிலே என்ற பாடல் வெகு பிரபலமாகும். இதனைத் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்.ஜி.ஆருடன் இணைந்து என் கடமை, கொடுத்து வைத்தவள், குடியிருந்த கோயில், எங்க வீட்டு பிள்ளை, 1000இல் 1 உள்ளிட்ட திரைப்படங்களிலும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் பெற்ற மனம், குறவஞ்சி, மகாகவி காளிதாஸ், வீணை எஸ். பாலச்சந்தருடன் பொம்மை, கல்யாண்குமாருடன் தாயில்லா பிள்ளை, முத்துகிருஷ்ணனுடன் பொன்னி திருநாள், ஜெமினி கணேசனுடன் சுமை தாங்கி, களத்தூர் கண்ணம்மா, மனிதன் மாறிவிட்டான், புத்துராமனுடன் பஞ்சவர்ண கிளி, ஊட்டி வரை உறவு, எஸ். ராஜேந்திரனுடன் காக்கும் கரங்கள், ஜெய்சங்கருடன் மூவர், பவானி, இரு வல்லவர்கள், சபாஷ் தம்பி, வல்லவன் ஒருவன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், ரவிச்சந்திரனுடன் எதிரிகள் ஜாக்கிரதை, சபதம் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் தனது அற்புத நாட்டிய திறத்தாலும் நடிப்பாலும் ரசிகர்களின் பெரும் மனம் கவர்ந்தவர் விஜயலட்சுமி என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. ஹிட் பாடல்களின் நாயகியாக மின்னும் நட்சத்திரமாக ஜொலித்த அம்மா விஜயலட்சுமி அவர்கள் ஆளுக்கொரு வீடு என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகியாக நாயகன் சத்தியனுடன் இணைந்து நடித்து பாடிய அன்பு மனம் கடிந்த பின்னே அச்சம் தேவையா என்ற பாடலையும், வீணை எஸ். பாலச்சந்தரின் இயக்கத்தில் வெளியான த்ரில்லிங் திரைப்படமான பொம்மை என்ற திரைப்படத்தின் நாயகியாக எங்கோ பிறந்தவராம், எங்கோ வளர்ந்தவராம் என்று பரதநாட்டிய நடனமாடி ரசிகர்கள் மனம் வெகுவாக கவர்ந்திருப்பார். சி.எஸ். பாலையா மகளாக, சிவாஜி கணேசன் தங்கையாக, முத்துராமனின் காதலியாக என ரதி பாரதி கதாபாத்திரத்தில் அண்ணன் சிவாஜி கணேசன் ஆலோசனையின் பேரில் மனநலம் பாதிக்கப்பட்டவராக நடித்து மாமனார் வி.கே. ராமசாமியை அலர வைத்திருப்பார். பி.பி. ஸ்ரீனிவாஸ் எல்.ஆர். ஈஸ்வரியின் வசீகர குரலில் இடம்பெற்ற ராஜராஜஸ்ரீ ராணி வந்தாள் என்ற பாடலை யார்தான் மறக்க முடியும்? பஞ்சவர்ண கிளியில் பி. சுசீலா அவர்களின் பின்னணியில் கே ஆர். விஜயா பாட, அப்பாடலுக்கு பதம் பிடித்து விஜயலட்சுமி பரதம் ஆடிய அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் என்ற பாடலை இன்று கேட்டாலும் பார்த்தாலும் கலை ரசிகர்களின் மனம் கொள்ளை கொள்ளும். சுமை தாங்கி திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் தங்கையாக தோன்றியவர் தனது காதலன் கதாபாத்திரத்துடன் பி.பி. ஸ்ரீனிவாஸ் எஸ். ஜானகியின் ரம்மியமிக்க பின்னணியில் ஒலித்த மாம்பழத்து வண்டு வாசமலர் செண்டு என்ற பாடலையும், மகாகவி காளிதாஸ் திரைப்படத்தில் நடிகர் திலகம் சி.எம்.எஸ். பின்னணியில் கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாள் என்று பாட விஜயலட்சுமி அதற்கு பரத நடனமாட என அரச சபையை களைகட்டியிருக்கும். தனது நாட்டிய பள்ளி தோழி ஈவி சரோஜா அவர்களின் தம்பி ரமணா தயாரிப்பில் வெளியான கொடுத்து வைத்தவள் என்ற திரைப்படத்தில் 2வது நாயகியாக தோன்றிய விஜயலட்சுமி அவர்கள் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆருடன் இணைந்து கே வி மகாதேவன் இசையில் சீர்காழி கோவிந்தராஜன், ஜமுனா ராணி அற்புத குரலில் கண்ணதாசன் வரிகளில் ஒலித்த
பாலாற்றில் சேலாடுது என்ற பாடலை இன்று கேட்டாலும் மனம் ரசிக்கத்தான் செய்யும். இவற்றுக்கெல்லாம் ஹைலைட்டாக வேதாவின் இசையில் கண்ணதாசனின் வைர வரிகளில் பலம் வந்த வல்லவன் ஒருவன் என்ற திரைப்படத்தில் சிஎம்எஸ் பி சுசீலா பின்னணியில் ஒலித்த இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது என்ற பாடலையும், இரு வல்லவர்கள் திரைப்படத்தில் ஒலித்த நான் மலரோடு தனியாக ஏனுங்கு நின்றேன் என்ற பாடலையும், உன் பழக்கத்தின் மீதென்ன துடிப்பு உள்ளிட்ட மனம் கவர் பாடல்களை மறக்கத்தான் முடியுமா என்ன? இதை போலவே எதிரிகள் ஜாக்கிரதை என்ற திரைப்படத்தில் ரவிச்சந்திரனுடன் இணைந்து பாடி நடித்த நேருக்கு நேர் நின்று பார்ப்பது பார்வை உள்ளிட்ட பாடல்கள் இன்றும் வெகு பிரபலமாகும். இவ்வாறு ஹிட் பாடல்களின் நாயகியாக மிளர்ந்த விஜயலட்சுமி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் இணைந்து எங்க வீட்டு பிள்ளையில் எல்ஆர் ஈஸ்வரி பின்னணியில் கிராமத்து நடனமாடி பாடி நடித்த கண்களும் காவடி சிந்தாகட்டும் என்று சிறப்பித்தவரின் நாட்டிய திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் குடியிருந்த கோயில் ஆகும். இத்திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் இணைந்து சிஎம்எஸ் பி சுசீலா பின்னணியில் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் என்ற பஞ்சாபி பாங்க்ரா நடன பாடலை கண்டிப்பாக யாராலும் மறக்க முடியாதுதான். இறுதியாக சபதம் என்ற திரைப்படத்தில் ஆடும் அலைகளில் என்ற பாடலில் திரௌபதியாக தோன்றி அற்புதமாக நடனமாடியிருப்பார் விஜயலட்சுமி அவர்கள். இத்திரைப்படமே அம்மா விஜயலட்சுமி அவர்கள் நடித்த இறுதி படம் என அறியப்படுகிறது. இவ்வாறு தமிழக சூப்பர் ஸ்டார்களுடன் தனது தேர்ந்த கலை திறத்தால் ஆடல் பாடல் நடிப்பு ஆகியவற்றால் தமிழக ரசிகர்களின் மனம் கவர்ந்த விஜயலட்சுமி அவர்கள் தெலுங்கு திரை உலகின் என்ஜி ராமாராவ், நாகேஸ்வர ராவ் உள்ளிட்ட முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் நடிப்பால் முத்தரை பதித்திருப்பார். அது மட்டுமின்றி பிரேம் நசீர், மது உள்ளிட்ட மலையாள திரை உலகின் முன்னணி கலைஞர்களுடன் இணைந்து தனது அற்புத நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி அத்திரை உலக ரசிகர்களின் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றவராவார். பாடல், அலிபாபா அண்ட் தி 40 தீவ்ஸ் உள்ளிட்ட ஹிந்தி திரைப்படங்களிலும் தோன்றி பன்முக கலைஞராகவே விஜயலட்சுமி மிளர்ந்தார் என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. இவ்வாறு 1959 ஆண்டு முதல் 69 ஆண்டு வரை என சுமார் 10 வருடங்கள் மட்டுமே திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்த விஜயலட்சுமி அவர்கள் எண்ணற்ற திரைப்பட வாய்ப்புகள் தன்னை நாடி வந்த போதிலும் தனது பெற்றோரின் விருப்பத்திற்கு இணங்க திரைத்துறையிலிருந்து முற்றிலும் விலகி அவர்கள் தேர்வு செய்த வேளாண் விஞ்ஞானி சுரஜித் குமார் தே தத்தா என்பவரை மனம் முடித்தார். மனம் முடித்த பின்னர் தனது அன்பு கணவருடன் பிலிப்பைன்ஸ் நோக்கி பயணித்தார். இவ்வாறு பிலிப்பைன்ஸ் நோக்கி பயணித்தவர் தனது கணவரின் ஆதரவுடன் இளமையில் கலைத்துறைக்காக தான் அர்ப்பணித்த கல்விக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மெட்ரிகுலேஷன் கல்வியில் தேர்ச்சி பெற்றதுடன் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பிகாம் இளங்கலை படிப்பை நன்கும் கற்று தேர்ந்தார். இதன் பின்பும் மணிலாவில் பொருளாதார கல்வியில் பட்ட படிப்பை இனிதே முடித்தவர் அமெரிக்காவில் முதுநிலை கல்வியையும் கற்றும் தேர்ந்தார். இதன் பின்பு கற்ற கல்விக்கு புகழ் சேர்க்கும் வகையில் அங்கேயே புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தில் பொருளாதார அதிகாரியாகவும் பணியாற்றினார். இவ்வாறு கலை உலகில் மட்டுமின்றி கல்வி உலகிலும் முதலிடம் பிடித்து சிறப்பு பெற்ற விஜயலட்சுமி மற்றும் சுரஜித் குமார் தே தத்தா அவர்களுக்கு ஒரே ஒரு செல்ல மகன் உள்ளார். இவர் பெற்றோரைப் போலவே கல்வியில் பெரும் முன்னேற்றம் கண்டு பிரபல நிறுவனம் ஒன்றை நிர்வகித்தும் வருகிறார் என அறியப்படுகிறார். அது மட்டுமின்றி தற்போது இந்தியா வந்த திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு என்.ஜி. ராமாராவ் அவர்களின் நினைவு விருதை வழங்கி கௌரவித்தார் என்.ஜி. ராமாராவின் மகனும் பிரபல நடிகருமான பாலகிருஷ்ணா அவர்கள். இவ்வாறு தனது தேர்ந்த நாட்டியம் நடிப்பு என கலை உலகில் பிரகாசித்து கல்வித்துறையில் சுடர்விடும் நட்சத்திரமாக ஜொலித்து தான் பிறந்த தமிழ் மண்ணிற்கு உலக அரங்கில் பெருமை சேர்த்த அம்மா எல். விஜயலட்சுமி அவர்கள் இன்னும் பல சாதனைகள் படைத்து நீடூழி வாழ அனைவரும் இணைந்து வாழ்த்துவோம் என கூறி இதுபோன்ற மறக்க முடியாத காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.